ನಮಸ್ಕಾರ, ಇದು ಕೆಎಫ್ ವಿಟಿವಿ ಸುದ್ದಿ. 2019 ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆಯ ಸ್ಪೆಷಲ್ ಸುದ್ದಿ. ನಿಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಸ್ವಾಗತ, ಸುಸ್ವಾಗತ ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ. ಜೆಡಿಎಸ್ನ ತಾಲೂಕ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕೆ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರ ಫಾಲೋವರ್ಸ್ ಹಾಗೂ ಜೆಡಿಎಸ್ನ ತಾಲೂಕ್ ಸಮಿತಿ ಎಲ್ಲ ಸೇರಿಕೊಂಡು ಚಿತ್ರ ಭಕ್ತಾಚಲಂ ಮಾಜಿ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ಅವರಿಗೆ ಹತ್ತುವಾರಿ ಎಂಪಿ ಎಲೆಕ್ಷನ್ ಹಾಗೂ ಎಂಸಿ ಎಲೆಕ್ಷನ್ಗೆ ಮಾಡಿರೋದು ಟೆಂಪ್ರವರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಶಾಸಕರು ಹಾಗೂ ಪಾರ್ಲಿಮೆಂಟರಿ ಸೆಕ್ರೆಟರಿ ಶ್ರೀಮತಿ ಎಂ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಅವರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಟನ್ನ ಕೇಳಿ ಕೋರ್ಮಂಡಲ್ ಮಾಡೆಲ್ ಹೌಸ್ ಹತ್ರ ಕ್ಯಾಂಪೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೆ. RC2 ನ ಎಲ್ಲ ಎಂಪ್ಲಾಯ್ಸ್ ಮುನ್ಸಿಪಲ್ ಆಫೀಸ್ ಮುಂದೆ ಹೋರಾಟ, ಓಟ್ ಹಾಕಲ್ಲ ಅಂತ 3 ದಿನ ಟೈಮ್ ಕೇಳಿದ್ದಾರೆ ಎಲೆಕ್ಷನ್ ಆಫೀಸರ್. ನೋಡೋಣ ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ. ಚಿತ್ರ ಭಕ್ತವತ್ಸಲಮ್ಮನವರು ಒಂದು ಆದೇಶ ತಂದಿದ್ದಾರೆ ಉಸ್ತುವಾರಿ ಅಂತ. ಎಲ್ಲ ನಮ್ಮ ಕೂಡ ನಾಲೆಜ್ ಸೇರಿದ್ದ ಅವಂಗ ಅಂತ ವೆಲ್ಲಾ ಸೇನು ಅಂತ ಅವರು ವಂದಿತೆ ಇಲ್ಲ, ಇದು ತರಕಾರಿ ಮಾ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಸೊಲ್ಲಿಕಿರಾರೆ. ಈ ಚುನಾವಣಾ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಗ್ರೂಪಿಸಮ್ ಆ ಥರ ಮಾಡ್ದೇನೆ. ಅವ್ರು ಎಣ್ಣಲ್ ಟೈಮ್ ಕೇಳಲ್ಲ, ನಾವು 3-4 ಟೈಮ್ ಕೊಡ್ತಾರೆ. 3-4 ಟೈಮ್ ಕೊಡ್ಬೋದು ಉಂಗಳಿಗೆ. 3-4 ಟೈಮ್ಗೂ ಎಂಗಳಿಗೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ನಲ್ಲ ತೀರ್ವು ಕೊಡ್ಗಲನಾ, ನಾವು ತಿರಿಯ ವಂದು ಉಂಗಿಟ ಒಪ್ಪಡಿಕಿರ್ತಿಲ್ಲ. ನಾನು ಏನು ಹೇಳಲು ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ ಅಂದರೆ, ನಿನ್ನೆ ದಿವಸ ನಮ್ಮ KGF ನಗರದಲ್ಲಿ ಚಿತ್ರ ಭಕ್ತವತ್ಸಲಮ್ಮನವರು ಒಂದು ಆದೇಶ ತಂದಿದ್ದಾರೆ ಉಸ್ತುವಾರಿ ಅಂತ. ನೋಡಿ, ತಾಲೂಕು ಕಮಿಟಿ ಉಸ್ತುವಾರಿ ಅಧ್ಯಕ್ಷರು ಇರುವಾಗ ಯಾವ ಉಸ್ತುವಾರಿನೂ ಬರಲ್ಲ. ಈಗ ಅವರಿಗೆ ಮತ ಬಾಂಧವರ ಎದುರಿನಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗಿ ನಮ್ಮ ಜಿಲ್ಲಾ ಅಧ್ಯಕ್ಷರನ್ನು ಕೇಳಿದ್ದಾರೆ. ಜಿಲ್ಲಾ ಅಧ್ಯಕ್ಷರಾಗ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇವರಿಗೆ ಯಾವುದು ಪವರ್ ಇಲ್ಲ, ಹೋಗಲಿ ಅಂತ ಇದು ಸದ್ಯಕ್ಕೆ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಉಸ್ತುವಾರಿಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಪಾರ್ಟಿ ಇವರಿಗೆ ಸಿದ್ಧಾಂತ ಏನಾದ ಚಲ್ದನ ಸ್ಟೇಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್, ಡಿಸ್ಟಿಕ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್, ಅಪ್ರಮ ತಾಲೂಕು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್, ಅವನ ನಾಲೆಜಿಗೆ ತಾನು ವಂದು ಇಂದ ಕಮಿಟಿಂಗ್ ಎಲ್ಲ ವರದು. ಬೂತ್ ಕಮಿಟಿ, ಡಿಸ್ಟಿಕ್ ಕಮಿಟಿ, MLA ಕಮಿಟಿ ಎಲ್ಲ ಪಡ್ರದು ಅಂದ್ರೆ ಹಂಗೆ ತಾಲೂಕು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ಗೆ ತಾನು ಎಲ್ಲಾಮೇ ವರದು. அந்த விஷயத்தில் அவங்களுக்கும் அந்த போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் நம்ம கூட நாலேஜ் சேர்ந்து தான் அவங்களும் அந்த வேலையெல்லாம் செய்யணும்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட் சொல்லிக்கிறாருங்க. அவங்க தனியாக வந்து அதுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு பண்ணணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்க ஒரு குரூப் பண்ணுன்றதுக்காக அதை பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்களும் ஜனதாதளம் தான் ஓட்டு கேட்கணும், நாங்களும் ஜனதாதளம் தான் ஓட்டு கேட்கணும், அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஈ சுனாவணா சமயத்தில் யாவதே ஒரு குரூப்பிசம் ஆ தர மாடதேனே, நாவு ஜாத்தியாதீத ஜனதாதளத பரவாகி ಕಾಂಗ್ರೆಸ್ಗಾಗಿ ನಾವು ಮತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ಇದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಭೇದ ಭಾವ ಇಲ್ಲ ಅಂಥೇಳಿ ನಾನು ಈ ವತಿಯಿಂದ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ.
நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் அன்பு சகோதரர் பக்தவச்சலம் அவருடைய மனைவி சித்ரா பக்தவச்சலம் அவர்களுக்கு இப்போ நாலாண்டாம் எலெக்ஷன் வரப்போது எம்பி எலெக்ஷனு அந்த எலெக்ஷனில் வந்து அந்த அம்மாவுக்கு இன்சார்ஜாக கொடுத்துருன்னு சொல்லிக்கிறாங்கோ அதனால் நாங்கள் அந்த பதவி கொடுக்கும்போது தாலுக்குடிய பிரசிடண்ட் கே ராஜேந்திரனை ஆலோசித்து அது பிறகு எங்களுடைய கமிட்டியை அழைத்து தாலுக் கமிட்டியில் இருக்கிற வைஸ் பிரசிடெண்ட்டு ஜென்ரல் செக்ரட்டரி எங்களெல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை நடத்தி கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு பேசியிருக்கிறோம். அவரும் வந்துட்டு இல்லை இதை தற்காலிகமாக கொடுத்துருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் நாங்கள் வந்துட்டு இதுக்காக நாங்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு ನಮ್ಮೆಲ್ಲ ನೀವು ಏನಾದ್ರೂ ಹಾಕಿ ಸರ್ ನಾವು ಅರೆಸ್ಟ್ ಹಾಕ್ತೀವಿ
ಲಾಸ್ಟ್ ಅವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗೇನು ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಲ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ மேனேஜ்மெண்ட் நல்ல தீர்வு கொடுக்கலனா நாங்க திரும்ப வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறது இல்ல ரேஷன் கார்டு ஐடி கார்டு ஆதார் கார்டு முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வச்சுட்டு போயிடுறோம் எதிர்ப்பு சொல்லிட்டு முடியலன்னா 100% நம்ம ஆதார் கார்டு ஐடி கார்டு சப்மிட் பண்ணுறது 100% உறுதி நம்மளுக்கு தேவையில்லை எல்லாம் இன்னும் ஓட்டு பை கார்ட் பண்ணே பண்ணுறோம் மண்டேக்குள்ள ரிசல்ட் மண்டே தெரிலனாக்கா மண்டேவே நம்ம இங்கே எடுத்து வந்து சப்மிட் பண்ணோம் மண்டேவே சப்மிட் பண்ணலாம் ஒரு வேளை சாப்பிட்டா இன்னொரு வீட்டுல ஒரு வேளை சாப்பாடு பத்து நாள் வேலையில என்ன சம்பாதிக்கல என்ன வரும் ஒரு கிலோ அரிசி 50 ரூபாய் ஒரு கிலோ ப்ரொடக்ஷன் எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்து பேசியிருந்தேன் ஒன்னொரு பேச தலைவர் அதான் கேட்டாது இங்க இங்க இதுல கேட்கல பெம்மல்ல கேட்டாங்க ಇಷ್ಟೊತ್ತು ನೀವು ನೋಡಿದ್ದು ಕೆಜಿಎಫ್ ವಿಟಿವಿನ ಎಲೆಕ್ಷನ್ 2019 ಸುದ್ದಿಗಳು ಮುಂದಿನ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ನೋಡೋಣ ನಮಸ್ಕಾರ